எனக்கு தெரியப்படுத்தி இந்த நிகழ்வையை இன்று ஏற்பாடு செய்வதற்கு காரணமாயிருந்த அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் நீதிபதி அவர்கள் இசைந்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், புத்தகத்தை எப்படி கொண்டு வருவது என்று நாம் யோசிக்கும் பொழுது அவர்களாவே என்னிடம் கேட்டார்கள், நான் புத்தகத்தை எதுவும் எதுவும் வேணுமா என்று சொல்லும் பொழுது புத்தகத்தையும் கொண்டு வந்து அதோட கிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் சொல்லிக் கொள்கின்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் அந்த காரமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நேற்று இரவு. ஒரு ஒரு நிமிடத்துல முடிச்சிருவேன், எல்லாரும் கொஞ்சம் இருந்துருங்க, இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்புரை இருக்கும் பொழுது இந்த புத்தகம் எப்படி வந்ததுக்கும் பொழுது நண்பர் முதுகை ஹிதாயத்துல்லா அவர்களுடைய யூடியூப் சேனல்ல உலக சிட்டுக்குருவி தினத்தன்று இந்த சிட்டுக்குருவியை பற்றி பேசணும். அப்போதான் இப்போ அதை சிட்டுக்குருவியை பேசும்பொழுது அதனுடைய எப்படி சுறுசுறுப்பாக இருக்கு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, தன்னம்பிக்கையாக எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை நான் பேசி முடிஞ்ச பிறகு என் மனசில் இருந்து அவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது நான் இதுவரைக்கும் அதை சொல்லியிருந்தேன், ஒரு 40-50 கல்லூரிகளுக்கு மேலாகவும் 100 பள்ளிக்கூடங்களுக்கு மேலாகவும் என்னுடைய தன்னம்பிக்கை வரைய மாணவர்களுக்கு நான் அவ்வப்போது நான் சேர்த்து வருகின்றேன். அதில் இதை நான் சொல்வேன், இந்த ஒவ்வொரு பறவைகளுடைய எப்படி அவனுடைய தன்னம்பிக்கை இருக்கின்றது, அதுபோல் மாணவர்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றது, எந்த எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்றது, இதெல்லாம் சொல்லும் பொழுது சமீபத்தில் அமெரிக்காவில் வந்த நண்பர் சார்ட் அக்கௌண்ட் மொய்தீன் அப்துல் காதர் அவர்கள் அண்ணன் இந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் இந்த தரப்பிலே ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது என்று என்னை ஊக்குவித்தார். அவருக்கு நன்றி சொல்லுக்கு கடைபெற்றிருக்கிட்டேன். அதனால தான் இங்கே கவனிக்கவும் கேள்வி கேட்டுவிட்டு எங்கேயோ பார்த்து கொண்டு இருந்தாலும் சரியில்லை. ஆக இந்த புத்தகம் வந்த எழுதுக்கு காரணம் ஒன்று நண்பர் முதுவை ஹிதாயத்துல்லா, இரண்டாவது எனது நண்பர் முதீன் அப்துல் காதர், மூன்றாவது மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உரையை அவர்கள் ரசித்தது, இதுபோல எல்லா விலங்கிலிருந்து நான் இது கொடுக்க வேண்டும் என்றுதான் புத்தகத்தை எழுதினேன். இதில் 21 தான் எழுதியிருக்கிறேன், இப்போ ரெண்டாவது பதிப்பில் 25 வந்துடுது. கிட்டத்தட்ட வந்து 500 புத்தகங்களை நான் நோன் சொல்லிக்கிருந்தேன். இதுவரை நான் எல்லா புத்தகங்களும் தொகுத்திருக்கிறேன். தொகுப்பாளர்கள் மொத்தமும் இருப்பாங்க, அதை விற்பனை வந்திருக்காங்க. என்னுடைய புத்தகம் மக்கள் மனம் கவர்ந்த முதல்வர், 350 பிரிண்ட் எடுத்து இலவசமாக தான் கொடுத்தேன். இந்த பிரிண்டும் 350 ஏற்கனவே அடிச்சுட்டேன், அது இலவசமாக கொடுத்துருக்கின்றேன். அதில் 250 புத்தகங்கள் அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. 100 புத்தகங்கள் வந்து சுரேஷ் பாபு நம்முடைய புத்தக சங்கத்தினுடைய அவர் வந்து அவர் வந்து 100 புத்தகத்திற்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 500 புத்தகங்கள் அடித்து கொண்டிருக்கின்றேன், அதுக்கும் ஸ்பான்சர் வந்துவிடும். ஏனென்றால் நான் விற்க போகிறது கிடையாது, நானே கொடுப்பேன், இல்லாட்ட நான் கொடுக்கும்போது வந்துடுவாங்க. வர வர நான் அந்த மக்களுக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது விற்பனைக்காக அல்ல என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக அடுத்த நிறைய புத்தகங்கள் பெய்கிட்டே இருக்குது. அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இப்போ மறுபடியும் சொல்ல வேண்டாம். 5 புத்தகங்களில் விரைவாக இந்த வருடங்களில் வெளிவர இருக்கின்றது. அது 2 மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகம். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுறதுக்கு யார் அண்ணன்னு சொன்னீங்க, அவங்க சொன்னது அது சம்மந்தம் இல்லை. என்னுடைய அனுபவங்களை பற்றி சிறகை விரிப்போம் சிகரம் துருவோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன். இப்படி பல்வேறு தலைப்புகளை எழுதி கொண்டு இருக்கின்றேன், சொல்ல வேண்டாம் நினைச்சிருக்கேன் சில புத்தகங்கள் பற்றிலாம். ஆக விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் தேவை. அவங்க சொன்ன போது அவங்க இன்னைக்கு ஜட்ஜி வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, ஆரம்ப காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களையும் இப்போது அவர்களுடைய அடைந்திருக்கின்ற நிலைமைகளையும் கோட்டாவுக்கு தள்ளி வைக்கப்பட்டதையும் கோட்டாவுக்காக அவர்களை அழைப்பதை இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அழகாக சொன்னாங்க. இதுதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது. நானும் சாதாரண ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது படிப்பதற்கு பணம் கூட பட்ட தெரியாது. அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, நடந்து செல்வேன். நடந்து செல்லும் பொழுது மாணவர்கள் கவனியுங்கள், பெரிய பெரிய வீடுகளெல்லாம் பார்ப்பேன், ஏன் நாமும் இது போல வீடு கட்ட முடியாது, இருப்பது வாடகை வீட்டிலே. அந்த எண்ணம் தன்னம்பிக்கை கனவு என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த கனவு என்னோட தோண்டியது. அப்போதான் அந்த காலத்தில் கல்லூரிக்கு நடந்து போடும்பொழுது 2 வாகனங்கள் தான் ஒன்று வரும். ஒன்று வந்து அம்பாசிடர், பிரீமியர் பிஎட் என்று சொல்வார்கள். அந்த கார் வரும் பொழுதெல்லாம் கடன் செல்லும் பொழுதெல்லாம் நாமும் இது போல ஒரு கார் வாங்க முடியுமா என்ற எண்ணம் ஆவலின் மனதில் உண்டது, லட்சியம். அதுபோல பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற காலத்திலே இலக்கிய மன்றத்திலே பேசும் பொழுது பரிசு வாங்கும் பொழுது அங்கே வருகின்ற தொழிலாளர்களை பார்க்கும் பொழுது நாமும் தொழிலாளர்கள் ஆக முடியுமா என்ற ஒரு ஆசை, இது போல பரிசு வாங்க முடியுமா, அந்த கனவு லட்சியம் எல்லாம் இறைவனாலும் என்னுடைய கடின உழைப்பாலும் நான் வந்து அதை அடைந்தேன். அதற்கு அல்லாவுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். அல்லாவுக்கு நன்றி சொல்வது என்றால் நான் என்ன செய்வது,
நான் பட்ட சங்கடங்கள் எனது கிராமத்தில் யாரும் படக்கூடாது என்பதற்காகத்தான் தேசிய கல்வி அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தி, ஏனென்றால் தேசிய கல்வி அறக்கட்டளைக்கு பின்னால் எனது அப்பா தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர், சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். அவருடைய எங்க வீட்டிலே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த சுதந்திர காங்கிரஸ் கலர் தான் வீடு போட்டி கலரே வச்சிருப்பாரு, அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடு கொண்டவர். நான் அரசியலில் இல்லாவிட்டாலும் அவருடைய அனுதாபி, காங்கிரஸ் பேரிக்கம் என் நெஞ்சிலே இருக்கின்றது. மறைந்த முன்னாள் முதல்வர் கர்ண வீரர் காமராஜர் அவர்களுடைய சிந்தனை என்றும் என் மனதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கல்விக்காக நான் பலவித உதவிகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் இந்த தேசிய கல்வி அறக்கட்டளை. அது எங்கே கொண்டு போய் விட்டுட்டுன்னா, சென்ற வருடம் ஐநா சபையில் பெண்கள் முன்னேற்றம் கல்வியின் அடிப்படை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு என்னை அழைத்தார்கள். அதை நான் சென்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முறையும் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சமூக சிந்தனை அதாவது சமூக அமைப்பு பற்றி ஒன்று நடக்கிறது, மார்ச்சில் வந்து பெண்கள் முன்னேற்றம் இருக்குது, ரெண்டுக்குமே இன்விடேஷன் வந்திருக்கு. ஏதாவது ஒன்று தான் கலந்து கொள்ள முடியும், எதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் முடிவு செய்யவில்லை. விரைவிலே நான் மறுபடியும் அமீரத்தின் சார்பாக ஐநா சபைகளை சென்று உரையாற்றிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருந்த அனைவர் அளவுக்கும் நேரம் அதிகமாகி விட்டதால் எனது அவங்க வந்து பயங்கர பிஸியாக இருந்தாங்க. நான் சொல்லணும், சித்திரை ஜெயக்குமார் அவர்கள் இந்தியாவிலிருந்து தான் வந்திருந்தாங்க, கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. நான் வருவாரா மாட்டாரன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் பிஸியாக இருந்தார். நான் ஒரு 10 நிமிஷம் தலையை காட்டிட்டு போகிறேன்னு வந்தார், ஆனால் இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் வந்து முக்கியமாக சித்திரிக்கு இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வந்து அவர் இந்தியா பிஸ்னஸில் அவர் வந்து அவர் சொன்னார் என்னை பற்றி, என்னால் தான் இன்னைக்கு வந்திருக்கான்ட்டு. நான் சும்மா வந்து ஒரு புள்ளி வச்சேன், அவருடைய ஹார்ட் ஒர்க்ல நீ மேல வந்திருக்கிறாரு, அது அவருக்கு தான் தெரியும். அதை நான் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து துபாயில என்ன சிட்டி வாக் என்ற ஒரு பெரிய இதுல வந்து அவருடைய அந்த அந்த ஃபவுண்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கான்டாக்ட் எடுத்துக்கிறாரு. அதாவது அதுபடியாக சாமியா வந்திருக்காங்க, அவங்க வந்து நானும் 10 நிமிஷம் வந்துட்டு போறேன்னு சொன்னாங்க, உட்கார்ந்து உங்களுக்கு நன்றி. அண்ணன் காலையிலே ஃபோன் பண்ணிடுவார், டெய்லி காலையில் அவர் டீ சாப்பிடும் போது எப்போ டைம்னா 5 மணி, ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவர் குடி டீ குடிக்குமா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம். ஆனால் நான் என்ன வேலை உங்களுக்கு பண்ணணும்னு தான் கேட்டார், ஏன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் வந்தா போதுன்னேன். இல்லை, நான் உங்கள் கூடயே இருப்பேன் வந்து அவர்களை அழைத்து வந்து என் கூடவே இருந்துகிட்டு இருந்தாங்க, அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கின்றேன். அவர் முதுகை கிதாயத்துள்ள அவர்கள், நண்பர் சசிகுமார் சார் அவர்கள், அவர் வந்து சுரேஷ் பாபு அவர்கள், அண்ணன் ஆசிரியர் அவர்கள், சார்ஜ் குறைஞ்சு நினைக்கிறேன், அவர் வந்து காரைக்குடி மஞ்சுதரன் அவர்கள், நம்முடைய ரமாமலர் அம்மா அவர்கள், இப்படி அனைவருக்கும் நான் நன்றி கூற வினைப்பட்டவராக இருக்கின்றேன். மீண்டும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றும் இந்த கல்வி குறித்து உதவி தேவை என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.